ஒன்றரை மாசம் கேட்டேன். என் சட்டை அப்படி கிடைச்சிட்டாங்களா பண்ணிய ஒரே தூக்கு தூக்குற தூக்கல போன ஆட்களுக்கே ஒரு பயங்கர ஒரு இதை முட்டி தூக்கி அப்படி போட்டதுல அந்த ரவுண்ட்ல அந்த புறம் பணி பத்து மணி தாத்தா மீசு தாடி எல்லாம் வந்து பக்கா வச்சிருக்கீங்க, ஷேவிங் எல்லாம் கடைக்கு போய் பண்ணுங்களா? ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீலாக் பண்ண போறதுல இன்னைக்கு வந்து வித்தியாசமா விஷயம் பண்ண போறோம். என்னன்னா, நம்ம வயல்ல வேலை பார்க்குற தாத்தாவை வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். இன்டர்வியூ மீன்ஸ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவாரு. என்னன்னா, அவர் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு, நமக்கு இன்டர்வியூ கொடுக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரும் என்ன மாதிரி கேமரா முன்னாடி பேசுறது கூச்சம்ன்றதுனால அவர் வந்து ஃபஸ்ட் ரொம்ப தயங்கினாரு. ஆனால் அவருக்கு தெரியாமல் அது வீடியோ எடுத்துட்டோம். அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது, அதனால அவரும் பேச ஃப்ளோவில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்னெல்லாம் சொல்லிக்கிறத பார்க்கலாம் வாங்க. வயல்ல என்னெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கும்? வயல்ல வயல்ல எல்லா வேலையும் இருக்கும். மம்முட்டி வேலை இருக்கு, விவசாயம் பூரா நம்ம பார்ப்போம். ஆடு எல்லாம் பாத்துக்கிறீங்கல்ல? ஆடு பார்ப்போம். எத்தனை ஆடு மொத்தம் இருக்கு? ஆடு ஒரு பத்து இருபத்தஞ்சு போல இருக்கு. இருபத்தஞ்சு போல இருக்குன்னு? சரி சரி, நீங்க தான் எல்லாம் மேய்ப்பீங்க? ஆமா, மாடு இருக்கு, ரெண்டு மாடு. அதையும் பாத்துக்கிடுவோம். சரி, ஆடு போகுது. ஆடு போகுதா? நாளைக்கு பேசிக்கிடுவோம். சரி, நாளைக்கு பேசலாம். வயசுலயும் உடம்பு கண்ணுன்னு வச்சிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படி? பயிற்சி. பயிற்சி? என்ன பயிற்சி, என்ன பண்ணுவீங்க நீங்க? எனக்கு எல்லா பயிற்சி தெரியும். அப்படியா? கம்பளட்டு எல்லா குஸ்தி எல்லாம் விளையாடுவேன். எல்லாம் சிறு வயசுலயே பழக்கம் எனக்கு. சரி, நான் முதல்ல கேரளாவில் விளையாடு. அப்படியா? நான் கேரளாவில் ரெண்டு மூணு வாத்தியாட்ட படிச்சாள். ஓ எஸ், இப்போ வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு? அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க? கம்பளா சுத்துவீங்களா? கம்பு கம்பு எல்லாம் விளையாடுவேன். எல்லா விளையாட்டுகளும் விளையாடி எல்லாம் முடிச்சுட்டேன். எங்களுக்காண்டி சுத்தி காட்டுவீங்களா கம்பு? இப்ப கொஞ்சம் பையனுக்கு கொஞ்சம் படிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அடி சொல்லி தருவேன். அந்த 13 அடி உனக்கு அப்படி வரும். எடுத்து எடுத்து அப்படி டக்கு டக்கு டக்குன்னு விட்டு விட்டுருமா? இந்த விளையாட்டு பயங்கரமா இருக்க அப்படின்னு தெரிஞ்சிடும். என்ன சொல்லி கொடுங்க அப்படா? சொல்லி கொடுக்கதான் உனக்கு சொல்லுதான். ஒன்னு சொல்லி கொடுக்கறது தவிர உனக்கு இது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கே தான். சரி சரி சரி, நான் சொல்லி தரத கரெக்டா இருக்கணும். இந்த கம்பு இங்க எவரும் சொல்லி தர முடியா? தெரியுங்க. அதான் கதை. நீங்க எத்தனை வருஷம் கத்துக்கிட்டீங்க கம்புலாம்? நானா 1.5 மாசம் கத்துக்கிட்டேன். 1.5 மாசத்துல ஃபுல்லா கத்துக்கிட்டாச்சு. 1.5 மாசத்துக்குள்ள கத்துக்கிட்டா ரொம்ப ஆர்வம். விளையாட்டுல ஆர்வம், கபடியிலயும் ஆடிட்டு ஆர்வம். இது இந்த விளையாட்டு எந்த விளையாட்டுலயும் ஆர்வம். அதனாலதான் ஒரே கட்டுப்பாடு கட்டுக்கிடுது. சரி சரி, அவன் விட்டுருவான் அப்படி இல்ல, எது உடனே அப்படிமா விட்டுருவான். நான் விட மாட்டேன். திரும்ப அவனை தூக்கி தூர போடணும் அப்படின்னு அந்த ஆர்வம் தான் எனக்கு வரும். கபடி விளையாட்டுல ஒரு பெரிய பந்தயம் வந்துட்டு அளாபுரம்னு சொல்லி பெரிய 4500 ரூபா பெரிய கம்ப விளையாட்டுல, இது கபடி விளையாட்டு. ராத்திரி 10 மணிக்கு ஏன் சட்டை அப்படி கிடிச்சுட்டாங்களே பனியனு, பனியை கிடைச்சா அடுத்த ரவுண்ட்ல அவன் மாறான். மாறானா கதையும் கேட்க ஒரே தூக்கு தூக்குற தூக்குல எனக்கே நம்ம கூட்டு போன ஆட்களுக்கே ஒரு பயங்கர ஒரு இதை. அவன் எங்க போய் விழுந்தான்? பூட்டு விழுந்துட்டான். ஐயோ, அடிபட்டுச்சோ? முட்டி தூக்கி அப்படி போட்டதுல அந்த ரவுண்ட்ல அந்த புறம் பனி 10 மணி நைட்ல லைட் கிட்ட வந்தீங்க? நைட் நல்ல லைட். சரி சரி, எனக்கு அவ்வளவு வேகம் ஆயிட்டு நான் சிம்மிட்டா பாஞ்ச மாதிரி ஒரே பாஞ்சல். எம்மா 6 டோனா ஒரு
ஹாஸ்டல் படிச்சேன் அப்படியே சரி சரி அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் எனக்கு அப்ப வயசு ஒரு 20 வயசு 20 வயசு இருக்கனே நீங்க கபடி விளையாடுவீங்க அப்ப வேற என்ன விளையாடுவீங்க கபடி விளையாடுவேன் எல்லாம் விளையாடுவேன் வாலிபால் போவேன் கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட்டு நான் சாதிச்சு போறேன் சரி சரி உங்கள தான் இப்ப விளையாடும்போது பாத்துக்கிறேன் நான் வாலிபால் போறேன் சரி சரி தாத்தா பிடிக்கவே முடியாது கூட்டுருவாங்க சரி சரி கம்பு விளையாட்டு பிடிச்சிடல சிலம்பு விளையாட்டு எல்லாம் பிடிச்ச மாதிரி குஸ்தி எல்லாம் திரும்பி எனக்கு என்ன பயப்படணும் எப்படி ஆமாங்க நான் நின்றுட்டு ஒரு அட்டி கொடுத்தோம்னா அம்மா திருப்ப 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 மத்தாம மாதிரி இல்ல சரி பயங்கரமா சொல்லுவேன் பயங்கரமா அடிப்பேன் இப்ப கீழே விழுந்துட்டா கீழே வந்துடும் எனக்கு நான் ஒன்று சொல்லுவேன் உன் வயசுல என்கிட்ட எவனிக்க முடியாது கால் கொண்டு அடிச்சோம்னா உண்மையில என்ன ரவுண்ட்ல கால கொண்டு மூஞ்சில் அடிச்சிருவீங்களோ அதாவது இப்படி இடத்துல விழுந்து விளையாடணும்னா உன்ன சொல்லியிருந்தோம்னா நான் கீழே வந்துருவேன் என்னால முடியாது சரி 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 நான் சொல்லி இருக்க மாட்டேன் என் கை கால் வயசு ஆயிடுச்சுனாலயா பறக்கும் அவ்வளவு பறக்கும் சரி சரி கால் அங்க பறக்க இல்ல கை இங்க வெட்டும் வெட்டி விளையாட்டுல இங்க விளையாட்டுல உண்டு சரி சரி விளையாட்டுல அப்படின்னு இப்போ இப்போ வராதுனே இப்போ சிறு வயசு மார்க்கு இங்க ஆயிடுமா இந்த ஆடி எங்கெல்லாம் போயிருந்தது சரி 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 அப்படி விளையாடும் தாத்தா மீசு தாடி எல்லாம் வந்து பக்கா வச்சிருக்கீங்க ஷேவிங் எல்லாம் கடைக்கு போய் பண்ணுங்களா அப்படி கடைக்கு போக முடியல கடைக்கு போக முடியல நீங்களே பண்ணிடுறீங்களோ சொந்தத்துல சரி சரி ப்ளேட் வச்சீங்களே பண்ணிரலாம் ப்ளேட் மெஷின் எல்லாம் வச்சிருக்கேன் ஆ எனக்கு எல்லாம் இருக்கு அப்படியா ஓ எஸ் தாத்தாவுக்கு எல்எஸ்எஸ்ல சேர்ந்தாரு அவரு அந்த மிலிட்டரி உடைய டிசிப்ளின் எல்லாம் கட்டி இருந்தா தான் எல்லாம் செய்ய முடியும் ஆ மாறி எனக்கு அப்போ சர்டிஃபிகேட் இருந்தான் நல்ல பையன் யா நீ வருவே நீ மிலிட்டரிக்கு வர வேண்டிய ஆளுன்னா ஐயா சார் நான் வர முடியாது எனக்கு பொறுப்பு எங்க வீட்லயே ஏத்தாங்க நானும் வந்திருக்க மாட்டேன் அப்படியா நான் இங்க வந்து இருந்து கொண்டாடி கட்டி போவேன் கொண்டாடி தாத்தா வந்து மிலிட்டரி ஆக முடியாதுன்ற வருத்தத்தில் அப்படியே வந்து சோகத்தில் போயிட்டாரு தாத்தா வந்து ஒரு நாள் கம்பு சுத்த சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு நாள் கம்பு சுத்த வச்சு தாத்தா வீடியோ எடுத்து காட்டிடலாம் சில பல காரணங்களால் வீடியோ லேட் ஆயிடுச்சு இனிமேல் லேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன் ஸ்டே கனெக்டட் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க தேங்க்யூ பாய்